நேயர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். நேஷனல் இன்னோவேஷன் பிரைஸ் வாங்கின சமீபத்திய கண்டுபிடிப்பு தான் டாய்லெட் பெட். இதை கண்டுபிடிச்ச நபர் யார், அவர் எவ்வளோ இதுக்காக கஷ்டப்பட்டிருக்காரு, என்ன காரணத்துக்காக இதை கண்டுபிடிச்சிருக்காரு, இந்த டாய்லெட் பெட் எங்கெல்லாம் யாருக்கெல்லாம் எப்படி பயன்பட போகுது, எப்போ இது மார்க்கெட்டில் கிடைக்க போகுது அப்படின்ற முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டாய்லெட் பெட்டோட அவசியம் என்ன? சாதாரணமாக எல்லார் குடும்பத்துலேயும் ஒரு வயதுக்கு மேலே இருக்கிறவங்கனால ரொம்ப சாதாரணமாக அவங்க அவங்களுடைய வேலைகளை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருப்போம். அப்படி இல்லைன்னா ஒரு சிலருக்கு வந்து கைகால் வராமல் போயிடும் ஒரு வயதுக்கு பிறகு, இல்லை அவங்களுக்கு ஒரு நோயினால் அவங்க படுத்த படுக்கையாகவே இருப்பாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணங்கள்னால தங்களுடைய காலை கடன் வேலைகளை வந்து தாங்களே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் எவ்வளவோ பேர் இன்றைக்கும் அவதிப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இதில் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை என்னென்னா, ஒருத்தர் ஒரு வீட்டில் அந்த மாதிரி ஒரு படுத்த படுக்கையாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு சுத்தம் பண்ணுறதோட நபருடைய கஷ்டம் எந்த அளவுக்கு இருக்குமோ அதை விட அந்த படுத்த படுக்கையில் இருக்கிறவங்களோட மனதின் வலி அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த காரணத்துக்காகவே ஒரு சில வயசானவங்களாம் எதுவுமே சாப்பிடாமல் இருந்து உயிரை கூட விட்டுருக்காங்க, அதையும் கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்படிப்பட்ட இந்த கஷ்டமான சூழ்நிலையில் இதுக்கு ஒரு தீர்வு வேணும் இல்லையா, அந்த தீர்வை தான் கண்டுபிடிச்சிருக்காரு சரவணமுத்து அப்படின்ற நபர். இவர் வந்து ரொம்ப பெருசாக படித்தவர்லாம் கிடையாது, 3ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் ஸ்கூலுக்கு போயிருக்கேன்னு சொல்கிறாரு. வயது 40 கிட்ட ஆகுது. 2014 தன்னுடைய மனைவிக்கு ஒரு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அவங்கனால வந்து அவங்களுடைய காலைக்கடன் வேலைகளை வந்து சரியாக அவங்களே செஞ்சுக்க முடியல. அப்போ இவர் தான் வந்து தன்னுடைய மனைவிக்கு பயன்பாடாக உதவியாக இருந்திருக்காரு. அப்போது அந்த சமயத்தில் தன்னுடைய மனைவிக்கு ரொம்பவே உதவியாக இருந்தவர் தான் சரவணகுமார் அவர்கள். அவர் ஒரு வெல்டர், வெல்டிங் பட்டறையில் வேலை பார்க்குறாரு. பசங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணி கொடுக்கறதுக்கு நிறைய விஷயங்கள் அவர் புதுசாக யோசிக்கிறதும் பண்ணுறதும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி ஒரு சில குறிப்புகள்லாம் இருக்குது. இதை தாண்டி அவர் புதுசாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் இந்த டாய்லெட் போக முடியாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்க படுத்திருக்க இடத்துல இருந்தே அவங்க டாய்லெட் போகிறதுக்கான வசதியை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி டாய்லெட் பெட் அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்க ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பத்தில் இது சம்மந்தமான விஷயங்களை சொல்லும்போது நிறைய பேர் கேலி கிண்டல் பண்ணியிருக்காங்க. இது எல்லாருக்குமே எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க. ஒருத்தர் ஒரு விஷயத்தை புதுசாக யோசிக்கிறாருன்னா இதெல்லாம் செட் ஆகாதுப்பா, இதெல்லாம் சரி இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சாதிச்சு காமிச்சதுக்கப்புறம் அவங்களே இவருக்கு சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. அதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இவருடைய லைஃப்லையும் நடந்திருக்கு. சில தோல்விகள் பல அவமானங்கள்னு எல்லாத்தையும் தாண்டி இவருடைய முயற்சியில் திரு அப்துல் கலாம் அவர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவர்கிட்ட இந்த டீட்டெயிலெலாம் சொல்லியிருக்காரு. அப்போ அப்துல் கலாம் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் தான் நேஷனல் இன்னோவேஷன் ஃபவுண்டேஷனில் இவர் அப்ளை பண்ணியிருக்காரு. இதுக்கிடையில் கடந்த நவம்பர் 2015 திரு சரவணமுத்து நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய நபர் அவர் இப்படிப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு டீட்டெயிலோட ஆர்டிக்கிள் நாளிதழில் வெளியாகுது. அந்த ஆர்டிக்கிளை பார்த்த சென்னையை சேர்ந்த குருமூர்த்தி அப்படின்ற நபர் வந்து முதல் முதலாக அவர்கிட்ட ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு, எனக்கு இந்த மாதிரியான டாய்லெட் பெட் வேணும்னு. அவர் என்ன காரணம் சொல்கிறாருன்னா, என்னுடைய சித்தி என்னை சின்ன வயசில் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க, ஆனால் இன்னைக்கு அவங்களுக்கு கை கால் செயலிழந்த காரணத்தினால படுத்த படுக்கையாக இருக்காங்க, அவங்களுக்கு உதவியாக இது இருக்கும் அப்படின்ற காரணத்தினால தான் இதை நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நான் நவம்பர் 2015 இந்த ஆர்டிக்கிளை பார்த்து அவருக்கு கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் கொடுத்தேன், ஆனால் அவர் எனக்கு இதை செஞ்சு கொடுக்கும்போது ஏப்ரல் 2016 ஆயிடுச்சு அப்படின்றத குறிப்பிட்டிருக்காரு. திரு சரவணமுத்து அவர்கள் முதன் முதல்ல ரெடி பண்ண அந்த டாய்லெட் பெட் எந்த வடிவத்தில் இருக்குன்னா, ஒரு நார்மலான கட்டில், எல்லாரும் படுத்திருக்க மாதிரியான கட்டில். அந்த கட்டிலில் நடுவில் பார்த்தீங்கன்னா கோப்ப வர்றது மாதிரி அந்த சைஸுக்கு வந்து அந்த பெட்டை மட்டும் கட் பண்ணிடுறாரு. கட் பண்ணிவிட்டு அந்த ப்ரொசீஜர் எப்படி இருக்குன்னா, அந்த பெட்டு கட் பண்ணதும் சரி பக்கத்தில் அந்த கோப்பை மாதிரியான வடிவம், இது இரண்டையுமே ஒரு மோட்டரோட பொருத்திருக்காரு. அந்த மோட்ரு வந்து படுத்திருக்கவங்களே பயன்படுத்துகிற மாதிரி பக்கத்தில் வச்சுக்கலாம். அதில் ஒரு 3 சுவிட்ச் இருக்குது. அதில் ஒரு சுவிட்சை நம்ம தட்டினோம் அப்படின்னா இந்த பெட்டு மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணியிருக்க பீஸ் மட்டும் கீழே போயிடும். அது இந்த பக்கம் பக்கவாட்டில் நகர்ந்த உடனேயே கோப்பை வந்து அந்த இடத்துல வந்து கரெக்டாக அட்டாச் ஆகிடும். இப்போ அந்த பேஷண்ட் யார் அந்த கட்டிலில் இருக்காங்களோ அவங்க தங்களுடைய காலை கடன் அந்த கடன்களை முடித்த பிறகு
திரும்பவும் நடுவில் ஒரு பட்டன் வச்சுருக்காரு. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த பெட்டிலேயே வந்து வாட்டர் டேங்க் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதாவது வெஸ்டர்ன் டாய்லெட்டில் எப்படி அந்த வாட்டர் டேங்க் இருக்குமோ அதே மாதிரியான டேங்க் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதன் மூலமாக அங்கே தண்ணி வந்து அது க்ளீன் ஆயிடுது. அந்த கோப்பையிலேருந்து ஒரு பைப் வந்து அட்டாச் பண்ணி அந்த பெட்டை விட்டு வெளியே கொண்டு போய் செப்டிக் டேங்க்லேயோ இல்லை நம்ம எப்படி அதை டிஸ்போஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். அதன் மூலமாக அந்த கழிவுகள் வந்து வெளியேறிடுது. திரும்பவும் இன்னொரு பட்டன் இருக்குது, அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே இந்த கோப்பை கீழே இறங்கி பக்கவாட்டில் நகர்ந்துடும். ஏற்கனவே இருந்த அந்த பெட் ப்ரொவிஷன் இருக்கும் இல்லையா கீழே போனது, அது வந்து பழைய இடத்துக்கு திரும்ப வந்துடும். இப்படிப்பட்ட ஒரு முறையில் தான் இந்த டாய்லெட் பெட் அப்படின்றது செயல்படுது. திரு சரவணமுத்து அவர்கள் முதல் டாய்லெட் பெட்டை ரெடி பண்ணியிருந்தாலும் அதில் ஒரு சில மைனஸ் பாயிண்ட்ஸ்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த மைனஸ் பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம், கோப்பை அதிலே அட்டாச் பண்ணி இருக்கிறதுனால என்னதான் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணியிருந்தாலும் பாக்டீரியாக்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை சுத்தப்படுத்துறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பைப் வச்சு அதுக்கு தேவையான ப்ரொவிஷன்லாம் பண்ணணும் அப்படின்றத குறிப்பிடுறாரு. அப்புறம் ஒருத்தவங்க படுத்து இருக்கும்போது படுத்துக்கிட்டே டாய்லெட் போக முடியாது இல்லையா, அவங்க கொஞ்சம் நிமிந்து உட்கார்ந்தாங்கன்னா எந்திரிச்சு உட்கார்ந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பெட்டோட முன்பகுதியில் அதாவது முதுகு இருக்கக்கூடிய பகுதியில் லைட்டாக அந்த ஹாஸ்பிட்டலில் எல்லாம் பெட்டு வந்து அப்படியே நமக்கு தேவையான ஆங்கிளில் தூக்கி இறக்கிக்கிறாங்களா அந்த மாதிரி போர்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு பெட் வந்து இப்படி தயார் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பெட்டில் வந்து கீழே மெத்த போட முடியாது. அது என்ன மெட்டீரியலில் தயார் பண்ணுறாங்களோ அந்த மெட்டீரியலை அப்படியே தான் பயன்படுத்த முடியும். ஏன்னா மெத்த போட்டு மூடிட்டோம்னா அந்த டாய்லெட்டுக்கான அந்த கட் பண்ண ப்ரொவிஷன் வந்து நம்ம பயன்படுத்த முடியாது இல்லையா. அதனால அப்போ அவர் வந்து மெத்த போட்டு அந்த மெத்தையிலையும் கரெக்டாக அந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு அந்த ப்ரொவிஷன் வந்து கீழே போகும்போது அந்த மெத்தையோடு சேர்ந்து கீழே போகிற மாதிரியான விஷயங்களை ரெடி பண்ணணும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காரு. இந்த டாய்லெட் பெட்டை பயன்படுத்துறதுக்கு கரண்ட் தேவையில்லை, 12 வோல்ட் கொண்ட பேட்டரியோட சக்தியில் தான் இது இயங்கிட்டு இருக்கு. இவர் சொன்ன அந்த மைனஸ் பாயிண்ட் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணி ஒரு முன்மாதிரியும் ரெடி பண்ணிடுறாரு. இப்போ நேஷனல் இன்னோவேஷன் ஃபவுண்டேஷன்லேருந்து இவருக்கு அழைப்பும் வந்துடுது, அவரை செலக்ட் பண்ணி செகண்ட் ப்ரைஸை இவருக்கு கொடுக்குறாங்க. அதில் 2 லட்சம் ரூபா பரிசு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் முன்மாதிரி செலவுக்கு வந்து ஒரு 35,000 ரூபாயும் சேர்த்து கொடுக்குறாங்க. இந்த பரிசை இவர் வாங்கினது இந்தியாவினுடைய முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர்கிட்ட இருந்து தான் வாங்கியிருக்காரு. இதன் பிறகு இவரோட புகழ் இந்தியா முழுவதுமே பரவிருச்சுன்னு சொல்லலாம். பல பேருக்கும் இவரை பற்றி தெரிய வருது. என்னதான் இவருக்கு பற்றி பல பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் இவருக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்றது இவருக்கு இன்னும் கிடைக்கவே இல்லைங்க. திரு சரவணமுத்து அவர்கள்கிட்ட நம்ம ரூஸ்டனிஸ் டீம் சார்பாக தொடர்பு கொண்டு பேசணும். அப்போ அவர் சொன்ன வார்த்தைகள், நேஷனல் இன்னோவேஷன் ஃபவுண்டேஷனுக்கு முதல் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், தமிழக அரசு சார்பிலிருந்து இதை கம்பெனியாக எடுத்து இந்த விஷயங்களை பெருசாக கொண்டு போகிறதுக்கு எனக்கு ஒரு ஏதாவது உதவி பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த கோரிக்கையும் உங்கள் சேனல் மூலமாக வைங்க அப்படின்றத குறிப்பிட்டிருந்தாரு. இதை தாண்டி இந்த டாய்லெட் பெட்டோட விலையை பற்றி நம்ம விசாரித்தோம். 2 விதமாக அவர் தயாரிக்க இருக்கிறதா சொல்லியிருக்காரு. அதுக்கான ஆரம்பகட்ட பணிகளை தான் இப்போ பண்ணிட்டு இருக்கதாகவும் குறிப்பிட்டிருக்காரு. சிங்கிள் ஃபோல்டிங், டபுள் ஃபோல்டிங். சிங்கிள் ஃபோல்டிங்னா பெட்டில் வந்து முதுகு பகுதி தலைப்பகுதி மட்டும் மேலே வர மாதிரி அந்த ப்ரொசீஜர் இருக்கக்கூடிய ஒரு ஃபோல்டிங், அது வந்து 61,925 ரூபா ஆகும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. டபுள் ஃபோல்டிங்னா முதுகு பகுதி மேலே வர மாதிரியே கால் பகுதியும் கீழே போகும். எப்படி நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட்டில் உட்காந்து போக முடியுமோ அதே மாதிரி ப்ரொசீஜரை இங்கே ஃபாலோ பண்ண முடியும்னு சொல்லியிருக்காரு. அதை தயாரிக்கிறதுக்கு 66,925 ரூபா ஆகும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இப்போ இவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுத்து யாருனால வாங்க முடியும், ரொம்ப பெருசாக இருக்கு என்ன பணம் அப்படின்ற விசாரிக்கும் போது, இப்போ நான் ஒரு பெட்டை ரெடி பண்ணணும்னா எனக்கு 1 மாசத்துலேருந்து 1.5 மாசம் வரைக்கும் ஆகுது, அதுக்கான லேபர் காஸ்ட்லாம் பார்க்கும்போது எனக்கு இதை விட கம்மியாக கொடுக்க முடியாது, ஆனால் இன்னொரு 2 மாசத்தில் நான் ஒரு பெரிய கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக இதோட விலையை வந்து 30-34,000 ரூபா வரைக்கும் குறைக்க முடியும், அதுக்கான முயற்சியில் தான் இறங்கிட்டிருக்கேன், அதுக்கு எனக்கு உதவிகள் கிடைச்சா நல்லாயிருக்கும்னு குறிப்பிட்டிருக்காரு. மேலும் கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்கள் அவர்கிட்ட பேசினாலும் அவர் அவங்க கூட போகிறதுக்கு தயங்குறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்கக்கிட்ட போயிட்டால் நமக்கு ஒரு இதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அவங்க ஏதாவது ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதை நான் கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து மிடில் கிளாஸ் பீப்புள்கிட்டையும் கஷ்டப்படுறவங்ககிட்டையும் போய் சேர்க்கணும் அப்படின்றது தான், அவங்க வாங்கக்கூடிய விலையில் இது இருக்கணுன்றது தான் என்னுடைய முழு நோக்கம். அதுக்காக தான் நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், தமிழக அரசுக்கிட்டையும் கோரிக்கை வச்சுருக்கேன், உங்கள் சார்பாகவும் கேளுங்கன்றதை குறிப்பிட்டிருக்காரு. இப்போ அவருடைய மனைவி வந்து ரொம்ப நல்லாயிட்டாங்க. 2014 அவங்க மனைவிக்கு உடம்பு சரியில்லாத அப்போ தான் இவர் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணுன்ற ஒரு உத்வேகமே அவருக்கு வந்திருக்கு. ஆனால் இவருடைய இந்த கண்டுபிடிப்பு அவருடைய மனைவிக்கு பயன்படவே இல்லை, அந்த சமயத்தில் அவர் அதை ரெடி பண்ணுறதுக்கான பணம் அவர்கிட்ட இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. முதன் முதலாக சென்னையை சேர்ந்த குருமூர்த்தி அப்படின்ற ஒரு நபருக்கு மட்டும்தான் இவர் ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. அதன் பிறகு வேறு யாருக்கும் இவர் கொடுக்கல. பேட்டன் ரைட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அவர் வெயிட் பண்ணியிருக்காரு. இப்போ பேட்டன் ரைட்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ வந்து எல்லாருக்குமே இதை தயார்படுத்தி கொடுக்கறதுக்கான ஆயத்த வேலைகளில் வந்து மும்முரமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதுவரைக்கும் அவருக்கு கிடச்சிருக்க ஆர்டர் பார்த்தீங்கன்னா 675 நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க இந்த டாய்லெட் பெட் வேணும்னு. இன்னும் நிறைய ஆர்டர்ஸ் வந்து தொடர்ந்து அவருக்கு கால்ஸ் வந்துட்டே இருக்குன்றத குறிப்பிட்டிருக்காரு. ஆனாலும் ஃபஸ்ட்டு இதை ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம், ஏன்னா இப்போ சாதாரணமாக அவர் ஒரு பெட்டை ரெடி பண்ணணும்னா 1 மாதத்துக்கு மேலே ஆகுது, லேபர் காஸ்ட்லாம் கால்குலேட்
பண்ணும்போது ரொம்பவே ஹெவியாகுது. அதோட பட்ஜெட்டை குறைக்கணும்னா எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துகிறாங்களோ அந்த அளவுக்கு அதோட பட்ஜெட்டை வந்து குறைக்க முடியுன்றதுனால ஒரு பெரிய நிறுவனமாக இதை ஆரம்பிக்கிறதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு நல்ல கண்டுபிடிப்புக்கு நம்ம எல்லாருமே கண்டிப்பாக நம்மளுடைய ஆதரவை கொடுத்தே ஆகணுங்க. தமிழக அரசு சார்பில் அவர் என்ன உதவி கேட்குறாரோ அதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையை இந்த வீடியோ மூலமாக முன் வச்சுக்கிறோம். அரசு ஒரு பக்கம் செய்கிறாங்க செய்யலை அது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க, ஆனால் நம்ம எல்லாரும் அவருக்கு என்ன செஞ்சோம் அப்படின்றது தான் இங்கே கேள்விக்குறி. இந்த டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய கான்டாக்ட் டீட்டெயில் அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்கள்ட்ட டீட்டெயில் கேட்குறதுனா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. இது ஒரு பெரிய கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவர் உதவிகளை எதிர்பார்த்துட்டு இருக்காரு. ஒரு திரைப்படம் எடுக்கிறதுக்கு க்ரௌட் ஃபண்டிங்கில் பணம் கொடுக்க ரெடியாக இருக்க மக்கள் இந்த மாதிரி விஷயத்துக்கும் பணம் கொடுக்க ரெடியானாங்கன்னா ஒரு நபர் ஒரு நல்ல கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபத்திலிருந்தும் உங்களுக்கு திரும்பி தரதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குன்றதை குறிப்பிட்டு சொல்லிட்டு, மேலும் இன்னும் பெரிய பெரிய மீடியாக்கள் பெரிய யூடியூப் சேனல்ஸ்லாம் இவரை கூப்பிட்டு கொஞ்சம் அவரை பிரபலப்படுத்தி விடுங்க. அவருக்கு தேவையான உதவிகளை உங்கள் சேனல் மூலமாக பண்ணுங்கள். நம்ம சேனல் மூலமாக நம்மளால் முடிஞ்ச உதவியும் பண்ணுவோம்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.